தேங்க் யூ சார். படத்துல தான் நிறைய பேசுவாரு, நேர்ல ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, பட் அழகா பேசினாரு, தேங்க்யூ. பொதுவா குழந்தைங்களுக்கு பர்த்டேனா அப்பாக்கள் வந்து புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கேக் வாங்கி கொடுப்பாங்க, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இவருக்கு வந்து இவரோட அப்பா கேமரா வாங்கி கொடுத்தார். அந்த தலைமுறை கொடுத்தது இந்த தலைமுறை வரைக்கும் கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற 5 முறை தேசிய விருதுகள் வாங்கின எங்களோட கேமரா கவிஞர் பாலு மகேந்திரா சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். எனது பிரியப்பட்ட நண்பர் இளையராஜா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த ஒரு ஊர்ல என்ற இந்த திரைப்பட விழாவின் இந்த ஆடியோ ரிலீஸ் இசை வெளியீட்டு விழா அவர்கள் வந்து சொன்ன பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. இளையராஜா வருவதாக சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக அவர் இப்படியான விழாக்களுக்கு போவதில்லை என்பதை தான் நான் தெரிந்து வைத்திருந்தேன். ஆனால் இதற்கு வருகிறார் என்று சொன்னதை நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று குறிப்பிட்டேன். அப்புறம் இங்கு அறிவிப்பாளர் பெண்மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் இருவரும் பாலிய நண்பர்கள் என்று. அவர் பிறந்தது தேனி, நாம் பிறந்தது மட்டக்களப்பு. பாலிய நண்பர்கள் அல்ல, நாங்கள் இருவரும் 35 ஆண்டு காலமாக, ஏறக்குள்ளே 40 ஆண்டு காலமாக நண்பர்கள். அதுதான் உண்மை. பாலிய நண்பர் சிநேகிதம் என்று எனக்கு அடுத்த வீட்டில் அன்னலட்சுமி ஒருத்தி இருந்த கருவண்டி மாதிரி ஒரு பொண்ணு, அவள் தான் என்னுடைய பாலிய சிநேகிதி. அது இளையராஜா அவர்களோடு பணியாற்ற நேர்ந்த அவர் என்னுடைய நண்பர் மட்டுமல்ல, நண்பர் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு மிக மிக நான் மரியாதை பண்ணும் ஒரு ஆத்மார்த்தமான கலைஞர், இசைக்கலைஞர். ஒவ்வொரு தடவையும் என்னுடைய படங்களுக்கு இன்னும் ஒரு பரிமாணத்தை தன்னுடைய இசையார் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக அவருக்கு இந்த பகிரங்கமாக நன்றி சொல்லிக் கொள்வதில் மகிழ்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை வழியாக இருக்கும் என்னுடைய படம் தலைமுறைகள், அந்த படத்திற்கும் எனது ராஜாதான் இசை. பாடல் காட்சிகள் இல்லையே என்ற ஒரு வருத்தம் எனக்குள் அவ்வப்போது வரும். ஆனால் அதே சமயத்தில் இளையராஜா இசையில் வழிவந்த வீடு என்ற என்னுடைய படம் 12 லட்சங்களில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் 72 லட்சங்கள் முதல் ரிலீஸிலேயே சம்பாதித்தது என்பதை நினைத்து என்னை நான் தேட்டிக் கொள்வேன். தலைமுறைகள் படத்தில் பாடல்கள் இல்லையே தவிர உணர்வு இருக்கிறது. ராஜா இருக்கிறார். ராஜா என்பது பாட்டு அல்ல, பாட்டு மட்டுமல்ல, பாட்டு நீங்கள் நினைத்துக் கொள்வதற்கு படத்தோடு சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு அவர் கொடுக்கும் அந்த உயிர் இருக்கிறதே, அது அசாத்தியமானது. அப்புறம் இங்கு கேஆர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், அவர் மட்டும் நினைத்திருந்தால் பில்கேட்ஸை விட அதிக பணம் சம்பாதிச்சிருக்க கூடும் என்று. அவருக்கு தெரியும், கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன என்பது என்ன என்பது அவருக்கு தெரியும். நாம் விட்டு போக போவது நம்முடைய நாம் என்ன செய்தோம் என்ற விஷயங்களை மட்டும்தான். இங்கு சம்பாதிச்சு எதையும் நாம் கொண்டு போக போறதில்லை. அதான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வேன், உன்னுடைய இளைய தலைமுறைக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ எதுக்கு சம்பாதிக்கணும், நீ என்ன விட்டு போக போற, அதுதான் இங்க இருக்க போறது. அதா ராஜா அவர்களுக்கு தெரியும். அதால அவர் பில்கேட்ஸ் வரமாட்டார், நிச்சயமா வரமாட்டார், நானும் வரமாட்டேன், அவரும் வரமாட்டாங்க. சோ இந்த ஒரு ஊர்ல 2 பேர் ரொம்ப அழகான பேர், எனக்கு முதல் கவர்ந்தது இந்த பேர். ஒரு ஊர்ல 2 பேர் கேட்டதுமே நான் ரொம்ப சிரித்து போயிட்டேன், ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். ஏன்னா எங்க தாத்தா மடியில
கலந்துகிட்டு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாலும் என்ன அந்த கதையை கேட்டாது. இன்னைத்து மாதிரி இருக்கு, 70 வருஷம் ஓடி போயிடுச்சு. சோ இந்த 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 படம் இந்த பேருக்கு ஏற்ப எளிமையான ஒரு படமாகவும் உணர்வு ரீதியான ஒரு படமாகவும் அர்த்தமுள்ள ஒரு படமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும், இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், இது நடித்த நடிகர் நடிகையர்கள், அனைத்து இது பணியாற்றிய தொழிலாளர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருந்த தருணங்கள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. எனக்கு ஞாபகமே இல்லை எப்பொழுது கடைசியாக மேடையில் இருந்தோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ ஏதோ ஒரு மேடையில் ஒன்றா இருந்ததாக ஞாபகம். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ஃபார் ஆல் த கண்ட்ரிபியூஷன்.